வணக்கம். முடிதையில் நன்றாக காய்ச்சப்பட்ட பாலில் தயாரிக்கப்பட்ட கட்டித்தயிர் முடிதையில் பிசைந்த காந்தன் மெழ்விரல் காந்தல் மலருக்கு ஒப்பான விரல்களை கொண்ட ஒரு பெண் அந்த கட்டி தயிரை உடைச்சு கலக்கிறான். கழுவுறு களிங்கம் கழாது உடியில் களிங்கம்னா உடை. அந்த கலக்கிய கைகளை கழுவாம அந்த கைகளை தன் உடையிலே அப்படி தொடச்சுக்கிறான். குவளையுங்கன் குய்புகை கழும பெண்களோட கண்களுக்கு பழந்த இலக்கியங்கள்ல இந்த குவளை மலர்களை ஒப்பிடுவாங்க. காணிர் குவளை கவிழ்ந்து நலநோக்குங்கிற மாதிரி அந்த குவளை போன்ற கண்கள்ல குய்புகை தாளித்த புகை அந்த தயிரை வந்து தாளிக்கிறாங்க. தாளிக்கும் போது புகை எழும்புது. அந்த புகை அந்த குவளை மலர்களை போன்ற கண்களில் பட்டு அது வரை எரிச்சல் குவளை உண்கண் குய்புகை கழும தான்றுள தட்ட தீம்புலி பாகர் பாகர்னா குழம்பு தான் புலாவி சமைத்த அந்த குழம்பு தன்னுடைய கணவனுக்கு பரிமாறுகிறான். ஓர் குழம்புதான் அவன் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சமைச்சிருக்கிற அப்படின்னு தன் மனைவியை பார்த்து பாராட்டும் போது அவளுடைய முகம் ஒரு நுட்பமான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாம். இனிதன கணவன் உண்டலின் நுண்ணுதின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனே முதல்னா நெற்றி முளிதயிர் பிசைந்த காந்தன் மெழ்விரல் கழுவூறு களிங்கம் கழாது உடியில் கூளை உண்கண் குய்புகை கழும தான்றுள தட்ட தீம்புலி பாகர் இனிதன கணவன் உண்டலின் நுண்ணுதின் மகிழ்ந்தென்று ஒண்ணுதல் முகனே. 167வது குறுந்தொகை பாடல். இதை எழுதியது கூடலூர் கிழான். நன்றி.